ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ நிறுவனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சென்னை கிளையில் தினமும் மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9788822500. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தெற்கு தெருவில் உள்ள தனியார் நர்சிங் கல்லூரியின் தாளாளரும் பாஜக முன்னாள் சிறுபான்மை பிரிவு மாவட்ட தலைவருமான தாஸ்வின் 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவி ஒருவருக்கு ஆபாச படங்களை அனுப்பியதாகவும் வீடியோ காலில் நிர்வாணமாக நின்று பேசியதாக கூறி அக்கல்லூரி மாணவிகள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது பற்றிய தகவல் கிடைத்ததும் அருப்புக்கோட்டை இன்ஸ்பெக்டர் பாலமுருகன், தாசில்தார் அறிவழகன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவிகளிடம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதனிடையே தாளாளர் தாஸ்வின் ஜான் கிரேஸை வன்கொடுமை தடுப்பு சட்டம், ஆபாசமாக குறுஞ்செய்தி அனுப்புதல் உள்ளிட்ட இரு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து போலீசார் கைது செய்தனர். ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமியை தரிசனம் செய்ய திருச்சி அருகில் உள்ள காவல்காரன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 1500 பக்தர்கள் சுமார் 200 இரட்டை மாட்டு வண்டியில் நேற்று இரவு கிளம்பி இன்று காலை ஸ்ரீரங்கம் வந்து சேர்ந்தார்கள். இந்த கிராம மக்கள் மூதாதையர் காலத்தில் இருந்தே 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பாரம்பரிய மாட்டு வண்டியில் வந்து ஸ்ரீரங்கம் நம்பெருமாளை வழிபட்டு செல்வது வழக்கம். அந்த வகையில் 2வது அணியாக இன்று ஸ்ரீரங்கம் வந்தனர். பின்னர் நாளை வடதிரு காவேரி என்று அழைக்கப்படும் கொள்ளிடம் ஆற்றில் மொட்டையடித்து பெருமாளுக்கு நேர்த்தி கடன் செலுத்திய பின்பு பெருமாளை தரிசிக்க உள்ளனர். சென்னை பிராட்வே பகுதியில் சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்றாவிட்டால் தலைமை செயலர், சென்னை மாநகராட்சி ஆணையர் ஆஜராக வேண்டுமென உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி, நீதிபதி என் மாலா ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மாற்றிடம் வழங்க 2 மாதங்கள் அவகாசம் வேண்டும் என சென்னை மாநகராட்சி தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள், ஏற்கனவே போதிய அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதால் மீண்டும் அவகாசம் கேட்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என கண்டனம் தெரிவித்தனர். பின்னர் 23ஆம் தேதிக்குள் மாற்று இடம் வழங்கி ஆக்கிரமிப்புகளை அகற்றாவிட்டால் அவமதிப்பு வழக்கு பதிவு செய்யும் போது பணியில் இருந்த தலைமை செயலர் ஞானதேசிகன், சென்னை மாநகராட்சி ஆணையர் விக்ரம் கபூர், சென்னை போலீஸ் கமிஷனர் TK ராஜேந்திரன் உள்ளிட்ட அதிகாரிகளும் இவர்கள் வகித்த பதவிகளில் தற்போது உள்ள அதிகாரிகளும் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தனர். நடந்து முடிந்த ஹரியானா மாநிலங்களவை தேர்தலில் காங்கிரஸ் எம்எல்ஏ குல்தீப் பிஷ்ணாய் பாஜகவிற்கு மாற்றி ஓட்டு போட்டதால் காங்கிரஸ் செயற்குழுவில் இருந்து நீக்கப்பட்டு கட்சியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. கூடிய விரைவில் அவரை சட்டமன்றத்தில் இருந்து நீக்கும்படி அம்மாநில சபாநாயகருக்கு காங்கிரஸ் கடிதம் எழுதும் என்றும் கூறப்படுகிறது. அக்கட்சியின் மூத்த தலைவர் அஜய் மாக்கன் மாநிலங்களவை தேர்தலில் வெற்றி பெறுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பாஜக ஆதரவு பெற்ற சுயேட்சை வேட்பாளரான கார்த்திகேய சர்மாவிடம் 0.6 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். இது குறித்து பேசிய ஹரியானா முதலமைச்சர் மனோகர்லால் கட்டார், தன் மனதில் இருந்ததை பிஷ்ணாய் அறிந்ததாகவும் பிரதமர் மோடியின் கொள்கை மற்றும் சித்தாந்தத்தில் அவருக்கு நம்பிக்கை இருந்ததாகவும் தெரிவித்தார். சிறுமி கருமுட்டை விற்பனை விவகாரத்தில் சேலம் ஓசூரில் உள்ள தனியார் மருத்துவமனை மருத்துவர்களை ஆஜராக போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். ஈரோட்டில் 16 வயது சிறுமியின் கருமுட்டையை 8க்கும் மேற்பட்ட முறை பெற்று விற்பனை செய்த வழக்கில் சிறுமியின் தாய், வளர்ப்பு தந்தை உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஈரோடு, சேலம், பெருந்துறை, ஓசூர் உட்பட பல்வேறு இடங்களில் உள்ள மருத்துவமனைகள் மருத்துவர்களிடம் மருத்துவ உயர்மட்ட குழுவினர் விசாரித்து வருகின்றனர். போலி ஆதார் மூலம் வேறு ஏதேனும் சிறுமிகளிடம் சட்டவிரோதமாக கருமுட்டை பெறப்பட்டதா என்பதை கண்டறிய போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். மருத்துவமனை நிர்வாகிகள், மருத்துவர்கள் நேரில் ஆஜராவதுடன் அங்கு கருமுட்டை வழங்கியோர் மற்றும் சிகிச்சை பெற்றவர்கள் விவரத்தையும் எடுத்து வர போலீசார் உத்தரவிட்டுள்ளனர். வரவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு இந்தியா முழுவதும் உள்ள எதிர்க்கட்சி தலைவர்களுடன் June 15 சந்திப்பை மேற்கொள்ள மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி திட்டமிட்டுள்ளார். குறிப்பாக முக்கிய எதிர்க்கட்சிகள், இடதுசாரி கட்சிகள் மற்றும் பாஜக அல்லாத முதலமைச்சர்கள் உள்ளிட்டவர்களுக்கு அழைப்பு கடிதம் விடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து திரிணாமுல் காங்கிரஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜனாதிபதி தேர்தலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் பிரிவினைவாத சக்திகளுக்கு எதிராக June 15 நடக்கவிருக்கும் சந்திப்பில் எதிர்க்கட்சி முதலமைச்சர்கள் மற்றும் தலைவர்கள் பங்கேற்குமாறு கடிதம் எழுதப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூரில் உள்ள வாணியம்பாடி பாலாற்றில் பழங்கால பெருமாள் மற்றும் 2 அம்மன் திருமேனிகள் உட்பட
மூன்று திருமேனிகள் சிதிலமடைந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளன. வாணியம்பாடியை அடுத்த சங்கராபுரம் கிராமத்தில் சில மாதங்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்நிலையில் இன்று மாலை அப்பகுதியைச் சேர்ந்த சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் பாலாற்றில் குளிக்க சென்றுள்ளனர். அப்போது ஏதோ ஒன்று தென்பட்டதன் காரணமாக நீரில் மூழ்கி பார்த்தபோது பழங்கால திருமேனிகள் இருப்பதை கண்டறிந்து வாணியம்பாடி வருவாய்த்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த கிராம நிர்வாக அலுவலர் வளர்மதி, கிராம உதவியாளர் பரந்தாமன் ஆகியோர் அந்த மூன்று சிதிலமடைந்த திருமேனிகளை மீட்டு வாணியம்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நேதாஜி சாலையில் முஸ்லிம் முன்னேற்ற கழகம், மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் இஸ்லாமிய அமைப்பினர் நபிகள் நாயகம் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த பாஜக செய்தி தொடர்பாளர் நுபுர் சர்மா மற்றும் நவீன் ஜிண்டால் ஆகியோர் மீது யுஏபிஏ பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய கோரி அவர்களின் புகைப்படம் கொண்ட உருவ பொம்மைக்கு செருப்பு மாலை அணிவித்து கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது உருவ பொம்மையை காவல்துறையினர் அப்புறப்படுத்த முயற்சித்த போது போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தங்கள் கட்சியை வளர்க்க எதிர்கட்சி என பாஜக மாய பிரச்சாரம் செய்து வருகிறது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் காட்டமாக பேசியுள்ளார். அதிமுக ஒருபோதும் எதிர்கட்சி கடமையில் இருந்து விலகாது எனவும் மதத்தை வைத்து அரசியல் செய்வது பிற்போக்குத்தனம் என்றும் கூறி பாஜகவின் நுபுர் சர்மாவிற்கு கண்டனம் தெரிவித்தார். இறை நம்பிக்கையாளர்களின் பெருமை, பொறுமை, சகிப்புத்தன்மை உள்ளிட்டவையை திமுக அரசு மீண்டும் மீண்டும் சோதித்துக் கொண்டிருப்பதாகவும் ஆன்மீக தலைவர்களையும் ஆதீனங்களையும் இறை அடியார்களையும் திருக்கோவில் பொறுப்பாளர்களையும் தன்னார்வலர்களையும் அச்சுறுத்தி வருவதாகவும் பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்து அறிக்கை வெளியிட்ட அவர், கன்னியாகுமரி தக்கலையில் உள்ள முருகன் கோவிலில் நடந்த வைகாசி தேரோட்ட விழாவில் இறை நம்பிக்கை இல்லாத மாற்று மதத்தைச் சேர்ந்த அமைச்சர் மனோ தங்கராஜ் உள்ளிட்ட திமுகவினர் தேர் வடம் பிடித்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்ததாகவும் பொதுமக்களுக்கு ஆதரவாக எதிர்ப்பு தெரிவித்து போராடிய பாஜகவினரை போலீசார் கைது செய்ததாகவும் திமுகவுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தார். சுகாதாரத்துறையின் சத்துமாவு ஊழல், சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமத்தின் ஜி ஸ்கொயர் ஊழல் ஆகியவற்றில் சிக்கியுள்ள திமுக அரசு மக்களின் கவனத்தை திசை திருப்ப இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் இன்று மட்டும் 217 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 145 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 1231 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உயிரிழப்பு ஏதும் நடக்கவில்லை. தேசிய அளவில் இன்று மட்டும் 8329 பேர் புதிதாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 40370 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். இன்றைய நிலவரப்படி இந்தியாவில் மொத்தம் 192,92,71,111 டோஸ் தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 15,08,406 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் இதுவரை 11,10,00,1,553 டோஸ் தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன.